10th max exercise 3.7 la second sum la fourth roman letter paakrom keel kaanum kovegalin vargamoolam kaanunga okay va square root paathiralama ipo 4x squared minus 9x plus 2 idu irundhuchuna indha first la vandha number irukku liya x squared pakkathula number irundha idaiyum indha last number ayum constant ayum multiply pannanum multiply panna 4 into 2 evlo varum 8 இப்போ மடர்ல என்ன இருக்கு மைனஸ் 9 இருக்கு அப்போ மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கணும் ஆட் பண்ணா மைனஸ் 9 கிடைக்கணும் அப்படி எந்த நம்பர்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 8 இன்டு மைனஸ் 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும்ல அப்போ 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 8 மைனஸ் 1 ஆட் பண்ணா மைனஸ் 9 கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த ஃபேக்டரு முன்னால் 4 இருக்கிறதுனால இந்த கிடைச்சிருக்க ஆன்சர் ரெண்டுலையுமே 4 ஆல் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணால் 4 1 சார் இது வந்து 2 சார் அப்போ x மைனஸ் 2ன்றது வந்து ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டோமா இப்போது இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா x மைனஸ் 1ன்னு போடுவோம் இந்த 4 இருக்குல்ல அது எக்ஸோட மல்டிப்ளை ஆகிடும் அப்போ என்ன எப்படி எழுதணும்னா 4x மைனஸ் 1 இங்கே என்ன சிம்பல் இருக்கோ அப்படியே போட்டுக்கணும் இப்போ இதை எப்படி இந்த இடத்த வந்து 4x போட்டுக்கணும் அப்போ 4x மைனஸ் 1ன்னு போட்டுக்கணும் ஓகே கிளியருங்களா இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ செகண்டுக்கு வாங்க இப்போ முன்னால் அதே மாதிரி நம்பர் இருக்கா இங்கேயும் கான்ஸ்டன்ட்லி நம்பர் இருக்குல்ல இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 7 × 2 எவ்வளவு மைனஸ் 14 இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 14 அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் 13 வரணும் அப்போ என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 14 × +1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 கிடைக்கும் ஏன்னா 1 மட்டும் தானே மைனஸில் இருக்குது அதனால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் 14 ப்ளஸ் 1 கூட்டினோம்னா மைனஸ் 13 கிடைக்கும் அப்போது இதுதான் இந்த ரெண்டு நம்பரு 14க்கு கீழே இந்த 7 வந்து இந்த கிடைச்சிருக்க ஆன்சர் ரெண்டுக்கும் கீழேயுமே போட்டு டிவைட் பண்ணோம்னா இதை டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும் அப்போது எக்ஸ் மைனஸ் 2 இங்கே என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா அப்போது எக்ஸ் மைனஸ் 2ன்றது ஒரு ஃபேக்ட்ரு நம்ம போட்டுக்கிட்டோம் ஓகேவா இப்போ அடுத்த ஃபேக்டர் வந்து 1/7 இருக்குன்னா இப்போ இதை எப்படி எழுதணும் 7 கீழே வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது 7 இருக்கு இல்லையா அப்போது 7x இங்கே என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ்ஸு அப்போது 7x ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர் ஓகே கிளியருங்களா இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போ அடுத்ததில் எப்படி இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ்க்கு இருக்கிற நம்பர் இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் 28 × 1ன்றது வந்து மைனஸ் 28 ஏன்னா இது வந்து மைனஸ் 1 இல்லையா ஸோ மைனஸ் 28 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20 கிடைக்கணும் ப்ளஸ் பண்ணணும்னா மைனஸ் 3 கிடைக்கணும் அப்படி எந்த நம்பர்னா 7 4 இல்லைன்னா 28 ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7 × 4 = 28 இப்போது இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து மைனஸாக இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கிடைக்கும் இப்போ இங்கே ஆட் பண்ணான்ற இடத்துல வந்து மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸ் சைன் போடணும் அப்போ −7 × 4 வந்து −28 −7 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் −3 கிடைக்கும் அப்போது இந்த 7க்கு கீழே முன்னாலக்க 28 கீழே போடணும் ரெண்டு இதுக்குமே கீழே அப்போது அடித்து கொடுத்தோம்னா 1/4 கிடைக்கும் இதை எப்படி எழுதணும்னா 4x − 1 எழுதணும் ஓகேவா இப்போது அடித்து கொடுத்தோம்ல 7 அடித்து கொடுத்தோம்னா என்ன கிடைக்குது இல்லை நாங்கள் 28னா 4 வந்துடுதா கீழே அப்போது 4x − 1ங்கிறது ஒரு ஃபேக்டரு இங்கே டிவைடட் 4/28ன்றது அடித்து கொடுத்தோம்னா 1/7 கிடைக்கும் அப்போது இங்கே கீழே டினாமினேட்டரில் 7 இருக்கு இல்லையா 7x இந்த சிம்பல் வந்து ப்ளஸ்ஸு 7x + 1 கிடைக்கும் அப்போ 4x − 1 7x + 1 இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் இதில் எல்லாமே ஜோடி ஜோடியாக கிடச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் x − 2 x − 2 7x + 1 7x + 1 4x + 1 4x − 1 4x − 1 எல்லாமே ஜோடி ஜோடியாக கிடச்சிருக்கா ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதும் போது இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் ஸ்கொயரில் போடுறோம் இப்போ x − 1 x − 2ன்றது 2 தடவை இருக்கிறனால ஸ்கொயர் போட்டிருக்கோம் 4x − 1 2 தடவை இருக்கிறனால ஸ்கொயர் போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் இதுக்கு ஸ்கொயர் போட்டிருக்கோம் ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும்னா என்ன ஆகும் இது ஃபுல்லாக கட் ஆகிடும் ஓகேவா இப்போ வெறும் இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் கிடைக்கும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துட்டோம்னா இப்போது இதில் எக்ஸெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம சாதாரண நம்பராக இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடுவோம் இந்த வேரியபிள்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னா மாடுலஸ்க்குள்ளே போட்டுக்கணும் இதை மாட்னு சொல்லுவாங்க மாட்குள்ளே போட்டுக்கணும் அவ்வளோதான் ஆன்சர் தேங்க்யூ